தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை மேற்கொள்வதற்காக வந்துள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு சென்னையில் இன்று தலைமைச் செயலாளர் சண்முகம் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். முன்னதாக நேற்று சென்னை வந்த தேர்தல் ஆணையத்தின் முதன்மைச் செயலாளர் உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழுவினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார்கள். தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை அவர்கள் சந்தித்து பேசினர். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன், திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி, பிஜேபி சார்பில் வி பி துரைசாமி, காங்கிரஸ் கட்சி சார்பில் தாமோதரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெரியசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி கே ரங்கராஜன், தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தேர்தல் குழுவினரிடம் தாங்கள் அளித்த கருத்துக்கள் குறித்து தெரிவித்தனர். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் வலியுறுத்தினர். பின்னர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தேர்தல் ஆணைய குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் ஆலோசனையை முடித்த பின்னர் புதுச்சேரி சென்று அங்கு ஆலோசனை நடத்தவுள்ளனா்.